வணக்கம், வெல்கம் பேக் டு சப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போது குடமிளகாய் மசாலா அவரக்காய் பொரியல். நிறைய பேர் வந்து அவரக்காய் பொரியல் நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் குழம்பு தூள், அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அவரக்காய் பொரியல் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தேங்காய், முழு தனியாக, சீரகம், காஞ்சி மிளகாய் இதில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து, அதை கொஞ்சம் லைட்டாக அரைச்சி, அதுக்கப்புறம் வேக வச்ச அவரக்காயில் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காரசாரமாக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த குடமிளகாய் மசாலா சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த குடமிளகாய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னா, வெங்காயத்தக்காளி நல்லா குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த முந்திரி பருப்பும் தேங்காய் பேஸ்ட்டை குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குடமிளகாய் போடணும். குடமிளகாய் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த கலரும் போயிடும், அதே டைமில் அந்த குடமிளகோட க்ரன்ச்னஸ் இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே கிரேவி கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு அந்த குடமிளகாவை கடைசியாக போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த குடமிளகாய் மசாலா நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கேப்சிகம் மசாலாக்கு தேவையான பொருட்கள், கேப்சிகம் 3 நம்பர், தேங்காய் பத்தை 1 நம்பர், முந்திரி பருப்பு உடைச்சது 20-25 நம்பர், பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், பூண்டு 10 பல், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க கேப்சிகம் மசாலாக்கு தேவையான பொருட்கள். இந்த கேப்சிகம் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிடும். இந்த பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, சின்ன பச்சை மிளகாய்னா 1 போடலாம், பெருசாக இருந்தால் பாதி போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாயோட காரம் நீங்கள் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் மாறும், அதனால தான் பாதி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். முந்திரி பருப்பு குறை குறைன்னு இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது தாளிப்பு போட்டு ஆரம்பிக்கிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு இடித்து போட்டிருக்கேன், அந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஏன் கேட்டுன்னா, இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கிரேவி மாதிரி டெக்ஸ்டர் எடுத்து வருவோம். அதனால் வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் இனிப்பு தன்மை வந்துடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொதிக்கி விடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகவும் அதே டைமில் ஒரு மைல்டான ஒரு டெக்ஸ்டர் கிரேவி ரெடியாகும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி ரஃபாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். உங்களுக்கு காரத்தன்மை அதிகமானா கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தனியா போடுறோம், சில்லி போடுறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட பிறகு இந்த மசாலா அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்குங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த மசாலா சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஏற்கனவே இருக்க எண்ணெயிலையும் அந்த வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம்ல அப்படியே வதங்கினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வதக்கணும்னு சொல்கிறேன். வதக்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ஒரு தக்காளி தூக்க கான்செப்டில் எடுத்துகிட்டு வரோம். உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக நான் சொல்கிறேன், தக்காளி தூக்கினாவே எல்லாருக்கும் தெரியும் எந்த மாதிரி டெக்ஸ்டில் வரும்னு சொல்லிட்டு, அதனால தான் தக்காளி தூக்க கான்செப்டாக சொல்கிறேன் உங்களுக்கு.
இப்போ அந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கோமா, குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா மேஷ் ஆகி ஒரு டெக்ஸ்டர் கெட்டியான டெக்ஸ்டர் வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு தேங்காய் பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் டைம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. ஏன் கேட்டினா, வேக வச்ச முந்திரி பேஸ்ட்டு போட்டினா உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த கறி ரெடியாகிடும் சொல்கிறேன். வேக வைக்காமல் போகிறதுனால அந்த பச்சை வாசனை இருக்கும், அதுக்காகவே 10-15 நிமிஷம் நல்லா குக் பண்ணு சொல்கிறேன். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ணினா உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி ஆயில் வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே டைமில் கேப்சிகம் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த கேப்சிகம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், சூப்பராகும். குடமிளகாய் அதிகமாக குக் பண்ணால் அந்த கிரன்ச்னஸ் இருக்காது, அதே டைமில் அந்த டேஸ்ட் மாறும். அதனால் ஜஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தினா இந்த மாதிரி குடமிளகாய் மசாலா அடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சப்பாத்தி தோசை பூரி இட்லி ரைஸோட எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடலாம், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போது இதை தொடர்ந்து அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? அவரைக்காய் பொரியல் தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 250 கிராம், திருவிய தேங்காய் 3-4 பத்தை, காய்ந்த மிளகாய் 6 நம்பர், முழு தனியா 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1¼ டேபிள்ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிள்ளை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இப்போது அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், அவரைக்காய் வதக்கிட்டு கொஞ்சம் மசாலா போட்டு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்ல. ஆனால் இந்த அவரைக்காய் பொரியலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக வறுத்து அதோட தேங்காய் போட்டு நல்லா குறக்குறம் அரைச்சி அதுக்கப்புறம் இந்த அவரைக்காயோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், முழு தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் நான் சொன்ன குவான்டிட்டியை மிக்சரில் லைட்டாக அரைச்சிருங்க. அதாவது எப்படி கேட்டினா குறக்குறன்னு அரைச்சிருக்கணும். ஏன் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் யூஸ் பண்ண சொல்கிறேன்னு கேட்டினா, நீங்கள் திருவி போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன அவங்க கொஞ்சம் பெருசு பெருசாக வரும், ஆனால் மிக்சியில் போட்டினா நல்லா ஃபைனாக குறக்குறன்னு வந்திருக்கும். அந்த தேங்காவை இந்த மசாலாவை போட்டு நல்லா வறுத்துருங்க 1-2 நிமிஷத்துக்கு. அதாவது அந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு மிக்சி தாளில் போட்டு நல்லா அரைக்கிறோம். அரைக்கும்போது எந்த மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி முழுசு முழுசாக தெரியக்கூடாது தேங்காவை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரைக்கணும். அரைச்சினா குறக்குறன்னு இருக்கும். அதே டைமில் அந்த முழு தனியா, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாமே அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வந்திருக்கும். அப்போ தான் அந்த அவரைக்காய் கூட போட்டு டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்டர் வரும், உங்களுக்கு மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனாக ரொம்ப அரைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் பேஸ்ட் ஆகிடும், இந்த மாதிரி குறைக்குற அரைச்சா கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அவரைக்காய் தாளிப்பு போட்டு ப்ரிப்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். அதே டைமில் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து வர டைம், அதாவது ஒரு 60% அளவுக்கு வதங்கி வர டைமில் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் 1 வெங்காயம் போட்டிருக்கோம். அதே டைமில் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், ஒரு 50% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். ஏன் கேட்டனா, பொரியல் ப்ரிப்பரேஷன்லேயுமே வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கினா அந்த டேஸ்ட் மாறும். சரிங்களா, இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய், அவரைக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு போட்டு பிரட்டும் போது கரெக்டாக இருக்கும். சாம்பாருக்கு போடுற மாதிரிலும் கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக பொரியலோட கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
இதுக்கு பிறகு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் பவுடர் தனியா பவுடர் எல்லாமே போட்டுருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடரும் தனியத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே அந்த தாலி போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த காய் வேகிற அளவுக்கு பக்குவத்துக்கு தண்ணி தெளிச்சிருக்கோம். இந்த மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 to 8 minutes ஆகும் வேகிறதுக்கு. காய் வேகிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அதிகமாக வேக வச்சுன்னா கலர் மாறிடும். அதனால் கரெக்டாக ஒரு 90% வெந்து வர டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் போடுறோம். இப்போது அந்த தேங்காய் போட்டு பிறகு அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷம். டாஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வேணும்னா அதாவது இன்கேஸ் கொஞ்சம் காரமாக ஆயிடுச்சு அந்த இடத்துல கொஞ்சம் காரத்தை பேலன்ஸ் பண்ணணுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் போடலாம், அது ஆப்ஷன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி பெருங்காயத்தூள் லைட்டாக மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சேவப்பண்ணால் இந்த அவருக்காக பொரியல் ரெடி. எப்போவுமே வீட்டில் பண்ணுற ஸ்டைல் எல்லாமே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டாக ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷனோட குடமிளகா மசாலாவும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு ரைஸ் வீட்டில் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஒரு குடமிளகா மசாலா அவரைக்காய் பொரியோடு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இன்றைக்கி ஒரு காம்போவில் சூப்பரான 2 ரெசிபி கொடுத்துருக்கேன், குடமிளகா மசாலா அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல். ரெண்டுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.